என் பேர் ராஜா. இந்த நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. சர்வதேச அளவில் எல்லா நாட்டிலையும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது. ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் விலைவாசி உயர்வு, மற்றபடி போக்குவரத்து உயர்வு எல்லாமே வந்து நாளுக்கு நாள் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு சராசரியாக ஒரு ஆட்டோக்காரராக இருக்கட்டும், ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப பாவத்துக்குரியதாக இருக்குது, பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டீசல் விலையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வாடகையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியல. ஒரு லோடு ஆட்டோக்காரர், ஒரு லோடு ஒரு காய்கறி லோடு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவருக்கும் வந்து அதனுடைய அந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து சேர்த்தி அவர் வந்து வாடகை கேட்குறதுனால, ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஏற்கு மாறாக வந்து இருக்கிறதுனால பொதுமக்களை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து தயவு செஞ்சு ஆட்சியாளர்களோட கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதியும் பாதுகாப்பையும் கொடுக்கணும்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என் பேர் ராஜேஷ். பெட்ரோல் விலை தான் ஏறுத வேண்டி எங்களுக்கு கூலியெல்லாம் ஏற மாட்டேது, அதே கூலி தான் இருக்குது. விலைவாசி தான் ஏறுத வேண்டி கூலி ஏறுறதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. பெட்ரோல் மட்டும் நான் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ஏறிது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருமானமே ஏற மாட்டேதா, பாதி நான் சம்பாதிக்கிறதுல பாதி பெட்ரோலுக்கே போயிது, வீட்டுக்கு போயிட்டு வர பைக்குக்கு. இது வந்துட்டு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டுன்னா போது ஒன்றும் புரியல. இதே போயிருந்தால் 100 ரூபாய் எவ்வளோ போல ரேட்டு. நாங்கள்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சேலரி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் இருக்கிற செலவே நிறையா இருக்குது. இப்போ எல்லாமே ஏறிச்சு. பெட்ரோல் இப்படி ஏறினா எங்கே பண்ணுறது ஒன்றும் புரியல. இப்படி போயிடுச்சுன்னா என்ன தான் ஆகும் தரல. மிச்சம் எல்லாமே போயின்னு இருந்து பெட்ரோல் மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேது. 73, 72 இருந்தது, இப்போது 88 வந்துச்சு. இப்போது அப்படியே போனால் 100 ரூபாய் எவ்வளோ போகுது பெட்ரோலு. இது கவர்மெண்ட் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இதில் ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து அவன் நேஷன் எடுத்து ஆகணும். எப்படி ரேட் கம்மி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்கன்னா தெரில, பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் எப்படியோ. டெய்லி எனக்கு வருமானமே 100 ரூபா 150 ரூபா தான் வருது. அதில் பெட்ரோல் போட்டு சுத்தம் இல்லை. அவ்வளோ இப்போ பெட்ரோல் விலை ஏற்றினே போகிறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வருமானமே இல்லாமல் பெட்ரோலுக்கே செலவழிச்சுன்னா அப்புறம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது, கொள்வது, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் அரசாங்கம் தான் கொஞ்சம் பார்த்து தீர்வு காணும். நான் வண்டி வாங்கும்போது பெட்ரோல் வந்து 55 ரூபா தான், இப்போ நான் 90 ரூபா ஆகிட்டாங்க. எனக்கு சம்பளமே கம்மி தான். நான் எப்படி தான் இது பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இனிமேல் பெட்ரோல் இந்த விலை குறைச்சுன்னா வண்டி கூட ஓட்ட முடியாத போல் தெரியுது சார். அதனால் வண்டி பெட்ரோலை குறைச்சிக்கிறா ரொம்ப நல்லமாக இருக்கும் சார். இப்போ கடந்த சில நாட்களாக வந்து பெட்ரோலில் பயங்கரமாக ஏறி போகுது. இதனால் வண்டி யூஸ் பண்ணுறதாலே தெரியல. கொஞ்சம் விலை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயில் விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெட்ரோல் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்குங்க. இப்போ நாளுக்கு நாளாக பெட்ரோல் விலை ஏறினே இருக்குது. இதுக்கு முன்னாடி 70 ரூபா 80 ரூபா இந்த பெட்ரோல் இப்போ 90 ரூபா இருக்குது. ஏழை பக்கம் மக்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரில. சம்பாதிக்கிற சம்பளமே பெட்ரோலுக்கே சரியாக போயிடுது. எங்களுக்கு ஒரு சேமிப்பு இருந்தது. இந்த கொரோனா வந்ததால் இப்போ எங்கள் கையில் சுத்தமாக காசே இல்லை. ஆனால் இந்த பெட்ரோல் விலை ஏற 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 எங்களுக்கு பெட்ரோல் போட்டு இருக்கிற சம்பளத்தை பெட்ரோல்லையே கழிச்சிருவோம் போல் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா கரெக்டாக இருக்கும்.